வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறக்கு தேங்காய், உடச்சக்கல்ல, வரமிளகாய், கொஞ்சமாக சோம்பு, ரெண்டு பட்டை, ஒரு கிராம்பு, கசகசா, பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கிறக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கொதி விடலாம். இது கொஞ்ச நேரம் மத்தில் நல்லா கடைஞ்சிடலாம். அந்த அரைச்சி வச்ச தேங்காய், உடச்சக்கல்ல அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி கலக்கி ஊற்றிடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தக்காளி குழம்புன்னு சொல்லுவோம், தக்காளி குருமான்னு சொல்லலாம். இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். இப்போ பிளேட்டிங் பார்க்கலாம். சூடான சுவையான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தையும் கூட சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.